அனைவருக்கும் வணக்கம். நலம் அனைவரும் நலமே. 100 டேஸ் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இந்த வீடியோவில் மூணு நேரத்துக்குமானதையும் காமிச்சிருக்கேன். மதிய உணவு மட்டும் டீப்பாக வீடியோ இருக்குது, மித்ததெல்லாம் ஸ்லைட்டாக இருக்குது. காலிஃப்ளவரில் ஒரு வெண்பொங்கல், கத்திரிக்காயில் ஒரு சாம்பார். மார்னிங்க்கு பார்த்தீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளரிக்காய் சேலட் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு வெள்ளரிக்காய், கேரட், கொஞ்சோண்டு தேங்காய், அதில் கொஞ்சோண்டு உப்பு, லெமன், சால்ட், இதெல்லாம் போட்டுட்டு மார்னிங் சாலட் வந்து இதை எடுத்துட்ருக்கேன். கலோரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு வெள்ளரிக்காய் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ மதியத்துக்கான உணவுகளை பார்க்கலாம். இதில் கத்திரிக்காய், ஒரு குழம்பு, ஆனால் புளி இல்லை. ஒரு வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைனா நெய் ஏதாவது ஒன்று ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ண ஆனியன் வதக்கிக்கலாம் நல்லா. அப்புறம் கத்திரிக்காயும் பொடி பொடியாக கட் பண்ணுது, பெருசாக இல்லாமல் பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு அரை மணி நேரமாக தண்ணியில் போட்டுட்டு அதோடய வேண்டாத தன்மைகளாக தண்ணியில் போயிடும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். சிவியராக ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க கத்திரிக்காயை வந்து தவிர்த்துக்கலாம். மித்தவங்க வந்து கத்திரிக்காய் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நல்ல சத்துக்கள் வந்து கிடைக்கும். கத்திரிக்காய், ஆனியன் ரெண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, நம்ம சுவைக்கு தகுந்த புளிப்பு சுவைக்கு தகுந்த தக்காளி எத்தனை வேணுமோ அத்தனை, அதே போல் லிக்யூட் தன்மைக்கும் ஏற்ற மாதிரி அதை எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி அதில் நான் சேர்த்துட்டேன். அது கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா, அந்த மசாலாவில் நான் என்ன அரைச்சிருக்கேன்னா கொத்தமல்லி வேற, உளுத்தம்பருப்பு, மிளகாய், அதெல்லாத்தையும் தனியாக வறுத்து அது கூட கொஞ்சோண்டு தேங்காய் வச்சு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் வந்து சேர்க்குறேன். இடையில வந்து மஞ்சள் தூள், உப்பு, அது ரெண்டும் சேர்த்தாச்சு. இது எல்லாமே நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஃபைனலாக கடுகு ஜீரகம் தாளித்து கொட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுவையான கத்திரிக்காய் குழம்பு வந்து தயாராகிடும். புளி இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து சாதத்தோடு சாப்பிட்லாம், தோசை இட்லி கூட சாப்பிட்லாம். ஸோ இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை மித்ததுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து இதுக்கு வெயிட் லாஸ்க்கு ஒரு குழம்பாக வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவரில் வெண்பொங்கல். வெண்பொங்கல் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது பச்சரிசி இல்லையா. ஆனால் இதில் வெறும் காலிஃப்ளவர், கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு வச்சுட்டு இந்த வெண்பொங்கல் பண்ண போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ காலிஃப்ளவர் தக்காளி ரைஸ்ன்னு சொல்லிட்டு, ரைஸே இல்லாமல் காலிஃப்ளவரில் தக்காளி போட்டிருந்தோம் நம்ம, அதை கூட நீங்கள் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு ஒரு கால் டம்ளர், நல்லா பாதி முக்கால் வெந்துருச்சு. வெந்த பாசிப்பருப்பில் இந்த துருவின காலிஃப்ளவர். இந்த காலிஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணோம் ரைஸ் மாதிரி அப்படின்னா, கொஞ்சம் வெந்நீரில் காலிஃப்ளவரை போட்டுட்டு எடுத்துடணும், வேகக்கூடாது. எடுத்ததை கேரட் துருவியில் துருவிட்டோம், அந்த தண்டு இல்லாமல் பூவை மட்டும் துருவிட்டோம்னா இந்த மாதிரி ஃபைனாக துருவல் வந்து கிடச்சிரும். அதை வந்து இந்த பாசிப்பருப்பு வெந்த ஒன்று அது கூட சேர்த்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வேக வைக்கிறேன்னா இது நல்லா வெந்ததும் இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யில் கடுகு, ஜீரகம், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் தாளிச்சிடலாங்க. தாளிச்சிட்டு அதை வந்து இதில் சேர்த்து நல்லா குழைவாக கிளறி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க சுவையான காலிஃப்ளவர் வெண்பொங்கல் வந்து தயாராகிடும். இதுக்கு அந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. பருப்பு கொஞ்சம் மலந்த மாதிரி இருக்கிற பருப்பு இந்த காலிஃப்ளவரோட ஒன்றா சேர்ந்து நமக்கு அந்த வெண்பொங்கல் டெக்ஸ்சருக்கே வந்து கிடச்சிரும். ஸோ சுவையான காலிஃப்ளவர் வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்கள் கூட செஞ்சு பாருங்கள், செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். என்ன பொங்கல் இதுன்னு கேட்பாங்க கண்டிப்பாக, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் ஆனியன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தயிர் ரைத்தா நல்ல கெட்டியான தயிரில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கடுகு ஜீரகம் தாளித்து கொட்டி உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். ஆனியன் தயிர் ரைத்தா. ஸோ இது மூணும் மதிய உணவுக்கு ரொம்ப மேட்சிங்காகவும் இருக்கும், வயிறுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லா ரைஸ் சாப்பிட்ட எஃபெக்டும் வந்து இருக்கும். இரவு உணவாக குயினா தோசை,
கீன்வா தோசை, அது வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தோசை வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி வெயிட் லாஸ்.